பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் இருக்கார் இல்லையா நம்ம முகமது அமீர், அவர் வந்து அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இந்தியாவில் இருந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படிங்க அது, அவர் வந்து ஒரு பாகிஸ்தான் பிளேயர் எப்படி வந்து ஐபிஎல் விளையாட முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கு மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் அவர் இங்கிலாந்து குடியேறிட்டார் இல்லையா, கண்டிப்பாக வந்து அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் விளையாடலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, என்ன நடந்திருக்கு, அமீர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாகிஸ்தான் அணியில தன்னோட இளம் வயதிலேயே வந்து அறிமுகமாகிறாரு முகமது அமீர். பயங்கரமான ஒரு பந்து வீச்சு, அக்தர் எப்படி அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்காரு. என்னடா இது, வேகப்பந்து வீச்சுல பாகிஸ்தான் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்ற அளவில் வந்துகிட்டு இருந்தாங்க. இவருமே நல்லா முன்னேறிக்கிட்டு இருந்தார். யாரு, முகமது அமீர். என்னடா இவரோட வாழ்க்கை பிரைட்டா இருக்கே அப்படின்னு பார்த்தா, டெஸ்ட் கிரிக்கெட்ல ஸ்பாட் ஃபிக்ஸிங்ல ஈடுபட்டாரு 2010ல். பயங்கரமா மாட்டிக்கிட்டாரு, கையும் கழுமா சிக்கிட்டாரு. என்ன அப்படின்னா, தடை தான். எத்தனை வருஷம் அப்படின்னா 5 வருஷம் வந்து தடை பண்ணிட்டாங்க முகமது அமீர் கிரிக்கெட்டே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கூட ஒரு 5 வருஷம் கழிச்சு 2016ல கம்பேக் கொடுக்குறாரு முகமது அமீர். தி கோஸ்ட் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான, என்ன சொல்றது, இந்தியாவுக்கு எதிரான ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி விட்டுட்டாரு. ஒரு சூப்பரான கம்பேக் எல்லாம் கொடுத்தாரு. இருந்தாலும் கூட 2020ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சாரு. அதன் பிறகுதான் முகமது அமீர் இங்கிலாந்து குடியேறிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் அப்பப்போ விளையாண்டுகிட்டு தான் இருக்காரு. இந்த நிலையில தான் முகமது அமீர் பிரிட்டன் அரசுல குடியுரிமை வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நடப்பாண்டோட இறுதியில முகமது அமீர் இங்கிலாந்து குடிமகனா மாறிடுவாரு. அவருக்கு பிரிட்டனோட பாஸ்போர்ட்டும் கொடுத்துருவாங்க. அவர் நினைச்சாரு அப்படின்னா இங்கிலாந்து டீமுக்காக கூட விளையாடலாம். இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. என்ன அப்படின்னா, இங்கிலாந்து குடிமகனா முகமது அமீர் மாறுறாரு அப்படின்னா இந்தியாவில வந்து தாராளமா ஐபிஎல் விளையாடலாம். ஏன்னா அவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் கிடையாது, இங்கிலாந்தை சேர்ந்த குடிமகன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஐபிஎல் தொடர்ல பங்கேற்கலாம். இங்கிலாந்து டீமுக்காக விளையாடணும் அப்படிங்கிறதுல எனக்கு எண்ணமே இல்லை. ஐபிஎல் தொடர்ல பங்கேற்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நிச்சயமா விளையாடுவேன். நான் அடுத்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு அணி உரிமையாளர்களும் என்கிட்ட இது வரைக்கும் பேசல. ஐபிஎல் தொடர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஐபிஎல் தொடர்ல விளையாடணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஆசையாவும் இருக்கு. இந்த கருத்தை தான் சில பிளேயர்ஸுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பலர் இதை வெளிப்படையா சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லியும் முகமது அமீர் அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஒருவேளை இங்கிலாந்து குடியேறி இந்தியாவில வந்து ஐபிஎல் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முகமது அமீர் அவர் தான் முதல் ஆளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்காங்க, பாகிஸ்தான் அணியில் ஆல்ரவுண்டரா இருந்தவர் தான் அசார் முகமது. அவரும் அப்படிதான் இங்கிலாந்துக்கு குடியேறினாரு. அதற்கப்புறம் வந்து பஞ்சாப் அணிக்காக ஐபிஎல் தொடர்ல கலந்துகிட்டாரு. இதே மாதிரி முகமது அமீர் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல கலந்துக்குவாரா அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்து இருந்துதான் பாக்கணும். சரி ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. என்ன அப்படின்னா, முகமது அமீர் ஐபிஎல் தொடர்ல விளையாடலாமா இல்ல தேவையில்லைங்க, நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.